வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நாள், மார்ச் 13. தலைப்பு: கடமையில் விழிப்புணர்வு. இன்ப வாழ்வுக்கு திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கிக் கொள்வது, அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது, குற்றத்தை கண்டபோது அதை மன்னித்து மறந்து விடுவது ஆகிய 3 தன்மைகள் நம் எல்லோரிடமும் வளர்க்கப்பட வேண்டும். இத்தோடு தீமையை நீக்கி நன்மையை செய்தல் என்ற தன்மையும் வேண்டும். பிறருக்கு உதவி புரிவதில் கூட நாம் இக்காலத்தில் விழிப்போடு இருக்க வேண்டி உள்ளது. உதவி தேவைப்படுபவர்கள்தான், அதற்கு தகுதி உடையவர்கள்தான் நம்மை நாடி வருகிறார்கள் என்று நினைப்பதற்கில்லை. அப்படி தகுதி உடையவர்களாயிருப்பினும் தகுதி பெற்ற எல்லோருக்குமே நாம் உதவி செய்ய முடியுமோ என்பதையும் நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கனி மரம் வளர்க்கிறோம், கனிகளை மட்டும்தான் கொடுத்து உதவி செய்யலாமே ஒழிய மரத்தை வெட்டி கொடுத்து விட்டால் பிறகு கனி எப்படி கிடைக்கும்? பொருள் பறிக்கவே சிலர் பற்பல வேடங்களில் நம்மை நாடி வரும் இக்காலத்தில் பிறர்க்கு உதவி செய்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியுள்ளது. பிறர் உதவி என்பது கூரிய ஆயுதம் போன்றது. தவறி மாட்டிக்கொண்டால் அதற்கு நாமே பலியாகி விடுவோம். விழிப்பு நிலையோடுதான் நம் அளவுக்கு தக்கபடி தான் பிறருக்கு உதவ வேண்டும். நீதிபதி முன் நிறுத்தப்படும் குற்றவாளியை எப்படி அந்நீதிபதி அவன் குற்றமற்றவனாகவும் இருக்கக்கூடும் என்ற விசாரணையை துவங்குகிறாரோ, அதுபோல் நம்மிடம் உதவி நாடுபவரை இவன் ஏன் ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு பிறகு நல்லவன்தான் என்று சோதித்து அறிந்த பிறகே அளவோடு உதவி அளிக்க வேண்டும். உலக கடமையில் ஈடுபட்டுள்ள நமக்கு பல பொறுப்புகள் உண்டு. எவ்வளவு விழிப்புடன் நம் கடமைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நம் வாழ்வில் இனிமை காண முடியும். வாழ்க வளமுடன்.